உலக தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் நாளை விநாயகர் சதுர்த்தி, உங்கள் வீட்டிற்கு எப்படியாவது இந்த பொருட்களை வாங்கி வாருங்கள், செல்வம் பல மடங்கு பெருகும். எந்தெந்த பொருட்களை வாங்கிட்டு வரணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே விநாயகரை வழிபாடு செய்வதற்கான ஒரு நன்னாள் அப்படின்றது நமக்கு தெரியும். அதோடு இந்த நாளில் நம்ம ஒரு சில மங்கள பொருட்கள் வாங்கும் போது நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றல் அப்படின்றது நிச்சயமாக பெருக ஆரம்பிக்கும். அதோடு நமக்கு வந்து பல மடங்கு நன்மைகள் அப்படின்றது கிடைக்கும். நீங்கள் மனசார விநாயகர் பெருமானை வேண்டிட்டு குறிப்பிட்ட சில பொருட்களை வாங்கி வைக்கிறதுனால விநாயகருடைய அருள் எப்போதுமே நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு வாஸ்து ரீதியாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் என்னென்ன பொருட்களை நம்ம வாங்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து வந்து பார்க்கலாம். விநாயகனை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற ஒரு நாள் இந்த விநாயகர் சதுர்த்தி. அவருடைய அதிர்ஷ்டம், அவர் நமக்கு வந்து அதிர்ஷ்டத்தையும் செல்வ செழிப்பையும் கொடுக்கணும் அப்படின்னா இந்த நாளை நம்ம தவறாமல் பயன்படுத்திக்கணும். இந்த வருடம் சனிக்கிழமையில் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது வர்றதுனால சில குறிப்பிட்ட பொருட்களை இந்த நாளில் வாங்கும்போது நன்மைகளை நமக்கு நிச்சயமாக அது வந்து பெருக்கி கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு வாங்கக்கூடிய விநாயகர் பார்த்திங்க அப்படின்னா களிமண் விநாயகராக வாங்குறது அப்படின்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த மாதிரி களிமண்ணில் நம்ம வாங்கி வைக்கும்போது அது வீட்டில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் செல்வ செழிப்பத்தையும் நமக்கு வந்து கொடுக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த விநாயகர் சிலையை வடகிழக்கு மூலை அல்லது கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி இருக்கிறபடி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நேர்மறை ஆற்றலையும் செல்வத்தையும் அது வந்து நிச்சயமாக கொடுக்கும். அதே மாதிரி விநாயகர் சிலை வாங்கும்போது அதில் வந்து எந்த ஒரு சின்ன சேதமும் இல்லாமல் நம்ம பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சேதம் இருந்தது அப்படின்னா அது அவ்வளவும் நல்லது கிடையாதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நாளில் ஒரு கலசம் இல்லை உருளி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி அதில் தண்ணீரை நிரப்பி அதோடு மாவிளை தேங்காய் இதெல்லாமே வச்சு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்கிறதுனால வீட்டில் செல்வ வளம் அப்படின்றது அதிகரிக்கும். வீட்டுடைய வடகிழக்கு மூளை விநாயகர் சிலைக்கு இதை வச்சிங்க அப்படின்னா இன்னுமே நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே மாதிரி இந்த நாளில் வீட்டில் பூஜைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மணி இருக்கு பார்த்திங்களா, அது பஞ்சலோகத்தில் இருக்கக்கூடிய மணியை வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சிங்க அப்படின்னா வீட்டில் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி அது வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி வடகிழக்கு மூலையில் நீங்கள் வந்து தூங்க விடலாம், இதனால் வீட்டில் அது நல்ல அதிர்வலைகள் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வெள்ளி தங்க காசுகள் இதெல்லாமே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுனால நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்றது கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து விநாயகர் சிலைக்கு பக்கத்துலேயோ இல்லை தென்கிழக்கு மூலையிலையோ வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா வற்றாத நிறைவான செல்வம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி லாபம் தரக்கூடிய யந்திர தகடுகள் எல்லாமே இருக்கும், அதெல்லாமே வச்சோம் அப்படின்னாலுமே ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய வீட்டுடைய நுழைவாசல் இருக்கு பார்த்தீங்களா, நுழைவாசல் அங்கே வந்து இதை கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இது வந்து நல்ல ஒரு வெற்றியும் நேர்மறை ஆற்றலையும் நமக்கு பெருக்கி கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.